வெல்கம் டு சரணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பேக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கேன். 2 கப்பு போல் அரிசி மாவு உள்ளே போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையிலேயே நல்லா ஈவனாக பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி ஆனதுக்கப்புறம் கையில் நல்லா பிடிச்சி பாருங்கள், கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். அதுக்கப்புறம் அதை உதுத்து விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் துணியை விரிச்சிட்டு எல்லா புட்டு மாவையும் அதில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்து உள்ளே வைக்கிறேன். 8 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். நம்மளோட அரிசி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது, கையில் ஒட்டக்கூடாது, இதுதான் பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு 1/2 கப்பு போல் தேங்காய் பூ, 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட அரிசி மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.